ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரதர் மவுண்டன் எஜுகேஷன். நம்ம இன்றைக்கி 10th ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 1.1 செகண்ட் சம். இங்கே பாருங்களா என்ன கேட்குறாங்கன்னா, இது நல்லா கவனிங்க, இது ஒரு சம்மே கிடையாது, 6ஆம் கிளாஸ் பையன் கூட போடுவான், இது ஏன் 10th கொடுத்தானோ எனக்கே தெரியல. ஆனால் இது கூட தெரியல, நான் என்ன செய்ய சொல்கிறீங்க பாருங்க. நல்லா லிசன், லெட் A=1, 2, 3, B=X கொடுத்துருக்காங்க. B=X, எக்ஸோட வேல்யூ என்ன கேட்குறேன்னா, எக்ஸ் இஸ் த ப்ரைம் நம்பர் ஆஃப் லெஸ் தென் 10. தட் மீன்ஸ் ப்ரைம் நம்பர் 10 இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர் தான் எக்ஸ் பின்னு சொல்லிட்டாங்க. இது தானே அதுக்கு அர்த்தம். அப்படி கொடுத்துட்டு ஏ கிராஸ் பி என்ன, பி கிராஸ் ஏ என்ன, இதுதான் நம்முடைய கேள்வி. இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி மஸ்ட் நோ த எக்ஸ். எக்ஸ் ஈக்குவல் டு லெஸ் தென், எது லெஸ் தென் 10, என்னது அது, தட் இஸ் நோன் அஸ் ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பரில் 10 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இது நீ இதை வந்து நீங்கள் நல்லா கவனிக்கக்கூடிய ஒன்று ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிங்க, ப்ரைம் நம்பர்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி மஸ்ட் நோ த வாட் இஸ் த ப்ரைம் நம்பர். லிசன், ப்ரைம் நம்பர்னா என்ன தெரியுனா, இந்த நம்பரை அதே நம்பர், அதாவது தட்ஸ் ஐ டோன்ட் ஹவு டு எக்ஸ்பிளைன், அதாவது தன்னாலையும் ஒன்னாலையும் டிவைட் ஆகக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னும் கூட சொன்ன இப்போது 2 வந்து அதே நம்பரால் டிவைட் ஆகணும். அட் த சேம் டைம் 1, நம்ம 1 கன்சிடரே பண்ண, என்னை பொறுத்த வரைக்கும் 1 கன்சிடரே பண்ண தேவை. 1 எல்லா நம்பர்லையும் டிவைட் ஆகும், அதை விட்டுட்டு கூட பேசுவோம். 2 என்பது 2 தான் டிவைட் ஆகும், வேறு எந்த நம்பராலையும் டிவைட் ஆகாது. ஓகே, நம்ம ரைட் ஆர் நாட் டிவைட் ஆகக்கூடாது, வகுக்கக்கூடிய வகுப்படக்கூடிய எண். இங்கே பாருங்கள், அதே அது எந்த நம்பரோ அதே நம்பரால் வகுத்துச்சுனா தான், வேறு எந்த நம்பரும் வகுப்படக்கூடாது. வேறு வகுப்படுனா அது வேறு டைப். அது ப்ரைம் நம்பர்னா அதே நம்பரால் வகுப்படும், வேறு எந்த நம்பரால் வகுப்படக்கூடாது, அது தான் ப்ரைம் நம்பர். அந்த ப்ரைம் நம்பர் 10 எந்த நம்பர்னு பார்க்க போகிறோம். லிசன், இப்போது 2 வந்து 2 வகுப்படும். ஓகேவா, அதுக்கு மேலே வேறு எதாலையும் வகுப்படாது. ஓகே ரைட். அப்போது பி, இங்கே பி ஈக்குவல்ட்டுன்னு எழுதிக்கும், பி எது எது வருதுன்னு பாருங்கள், 2, வேறு எதாலையும் இது வகுப்படாது. 3 பாருங்கள், 3 தான் வகுப்படும், 3, 4 வராது, 5 வராது, வேறு எதுவுமே வராது. ஸோ 3 இஸ் ஆல்சோ த ப்ரைம் நம்பர். 4 பார்த்தீங்கன்னா 4 வகுப்படும், ஒவ்வொரு நம்பரும் எடுத்துக்கும் அதால் வகுப்படுது, எந்த ஒரு நம்பரும் அதால் வகுப்படும். அது இல்லாத ஒரு நம்பர் வகுப்படுச்சுன்னா அது ப்ரைம் நம்பர் கிடையாது. இது வேறு எதால் வகுப்படும், 2 டிவைட் பண்ணுங்கள். ஆமாம், 2, 4. ஸோ இது கிடையாது. 5 பாருங்கள், 5 வகுப்படும், வேறு ஏதாவது இந்த நம்பரில் ஏதாவது இது வகுக்குமா, மீதி இல்லாமல் வகுக்கக்கூடியது எதுவுமே இல்லை. தேர்ஃபோர் 5 ஆல்சோ ப்ரைம் நம்பர். 6 பாருங்கள், 2 வகுப்படும், 3, 2, 6. 3 வகுப்படும், 2, 3, 6. ஸோ 2 நம்பர். அப்புறம் தன்னால் வகுப்பு, தன்னாலாம் அதே 6. ஸோ 3 நம்பர் இருக்குது, அதனால் இது 6 ப்ரைம் நம்பரில் நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. தென் 7 வந்து தன்னால் வகுப்படுதா பாருங்கள், தன்னால்லாம் அதே நம்பரால், த சேம் நம்பரால் வகுப்படுதா. ஆமாம், எந்த ஒரு நம்பரும் அதே நம்பரால் வகுப்படும், தட் அதில் எந்த மாற்று கருத்து வேறுபாடும் இல்லை. இதில் பாருங்கள், 2 வகுப்படுமா, மீதி இல்லாமல் வகுப்படாது. 3 வகுப்படாது, 4 வகுப்படாது, 5 முடியாது. ஸோ 7 ஆல்சோ ப்ரைம் நம்பர். 8 பாருங்கள், 2 வகுப்படும், 4 வகுப்படும், 2 வகுப்படும், அவ்வளோதான், 2, 2, 2, அது 8 அதே நம்பர். ஸோ இது மாதிரி நிறைய நம்பர் வந்துச்சுன்னா அது வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. 9 3 வகுப்படும், 3, 9. 9 அதே நம்பர் வகுப்படும், அப்போ இதுவும் கிடையாது. 10 2 வகுப்படும், 5 வகுக்கலாம். எது வந்து 1 மேற்பட்ட நம்பரை வகுக்குதோ, அதோட அதோட நம்பர் இல்லாமல், மேலே இருக்கக்கூடிய நம்பர் இல்லாமல் வேறு எந்த நம்பராக வகுப்படுதோ, வகுப்படுச்சுன்னா அந்த நம்பரை நம்ம ப்ரைம் நம்பராக கன்சிடரே பண்ணக்கூடாது. ஸோ இப்போது லெஸ் தென், அதை தான் கேட்குறாங்க, எஸ் எக்ஸ் இஸ் ப்ரைம் நம்பர் ஆஃப் லெஸ் தென் 10. 10 இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர் எது வந்துச்சு நமக்கு கிடச்சிது? ஸோ ப்ரைம் நம்பர்னால் 2, 3, 5, 7. இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? இது தான், இதை வந்து
இது எக்ஸாமில் வந்து இது மாதிரி டிஃபிகல்ட்டான கேள்வி கேட்டுருவாங்க, நல்லா கவனிங்க. இதுக்கு மேலே நமக்கு ஈஸி. நமக்கு ஏ என்னன்னு தெரிஞ்சு போச்சு, பி என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே என்ன கேட்குறாங்க, ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பின்னா சொல்லுங்கள், ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஏ. ஏவை முதல்ல எடுத்து எழுதிக்கிங்க, 1, 2, 3 ஓகே. கிராஸ் பி எடுத்து எழுதிங்க, 2, 3, 5, 7 அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஏ கிராஸ் பி என்ன சொல்லணும்னா, இந்த 1 எடுத்து செட்டு செட்டாக சேர்க்குறோம், 2, இந்த 1 எடுத்து 3, இந்த 1 எடுத்து 5, இந்த 1 எடுத்து 7, இதுதான் ஒரு செட்டு. இது எப்படின்னு பார்க்குறோம் பாருங்கள். இங்கே பாருங்கள், பட்டர்ஃப்ளை ப்ராக்கெட் போட்டுங்க. 1 எடுத்து எதாவது சொல்லிக்கிறோம், 1, 2 ஓகேவா. அடுத்தது 1 எடுத்து 3, 1, 3 அடுத்தது 1, 5 அடுத்தது பாருங்கள், 1, 7 இது ஒரு செட்டு. இப்போ இது முடிச்சுட்டு நம்ம அதே இது சேம் தான் ஒவ்வொரு நம்பருக்கும் ரைட். அடுத்தது பாருங்கள், இங்கே பாருங்கள், 2, 2, இதில் 2, இதில் பாருங்கள், 2, இதில் 3. அடுத்தது இங்கே எழுதிக்கும் இடம் இல்லை, இதெல்லாம் இங்கே எழுதிக்கும், 2, 3 போட்டோமா. அடுத்த போல் 2, 5 அடுத்தது 2, 7 ஓகே. இந்த செட்டு முடிச்சா அடுத்து 3 எடுத்துங்க, 3, 2 அப்புறம் 3, 3 இங்கே 3, 2, 3, 3 அப்புறம் 3, 5 அதுக்கப்புறம் 3, 7 இதுதான் ஆன்சர். ஏ கிராஸ் பியினுடைய ஆன்சர் இதுதான். இதில் நீங்கள் இன்னும் நல்லா கவனிங்களா, இதெல்லாம் இப்போ நான் கேட்குறேன், இதில் ஏ எது பி எதுன்னு சொல்ல முடியல உங்களால். அப்போ இப்போ இங்கே என்ன இருக்குது, ஏ. அப்போது ஏ ஃபஸ்ட்டு நம்பரெல்லாம் ஏ, 3, 1 வருது. அப்போ அதிலிருந்து 1 தான் வரும், 3 அதான் இது. இது செகண்ட் நம்பர் விட்டுரும், அடுத்தது 2, அடுத்தது இங்கே வருது, 2 வருது. இப்படி தான் ஏவும் பியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடியது ரைட். அதை அடுத்த சம்பளம் பார்க்குறோம். இப்போது ஏ கிராஸ் பி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம், பி கிராஸ் ஏ. இதை அழிச்சிடலாமா? ஆ, இப்போ பி கிராஸ் ஏ நல்லா கவனிக்கணும். இப்போது பி கிராஸ் ஏன்னு எது, பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு என்ன செய்ய போகிறோம், பியை முதல்ல எழுதி போகிறோம், 2, 3, 5, 7 தென் நெக்ஸ்ட்டு கிராஸ் ஏ போட போகிறோம். ஏ என்னது, 1, 2, 3 1, 2, 3 இதானே. இதை நம்ம ஏ ஏ கிராஸ் பி எப்படி பார்த்தோமோ அதே போல் பி கிராஸ் பி இந்த நம்பரை வச்சு அதை நம்ம அது ஐடென்டிஃபிகேஷன் பண்ண போகிறோம். பண்ணுங்கள் பார்க்கும். இப்போது இதில் என்ன, 2, அதில் ஃபஸ்ட் நம்பரு 1, அடுத்த இதே நம்பர் 1 எடுத்து 2 எடுத்துக்கணும், அதில் செகண்ட் நம்பர் பாரு 2, அடுத்தது பாருங்கள் இதில் வந்து 2 எடுத்துக்கிறோம், அதில் 3 ஓகேங்களா. இது முடிஞ்சு போச்சு. அடுத்தது இங்கே பாருங்கள், 3 எடுத்துங்க, 3, 1 அப்புறம் 3, 2 அப்புறம் 3, 3 புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த நம்பரை எடுத்து இந்த நம்பர் கூட. அடுத்தது பாருங்கள், 5, 5, 1 5, 2 அண்டு 5, 3 இது ஒரு செட்டு முடிஞ்சு போச்சு. அடுத்தது பாருங்கள், இங்கே 7, 7, 1 7, 2 7, 3 இதுதான் பி கிராஸ் ஏ. இப்போ புரியுதுல்ல, இது ஒரு பெரிய செம்மா இது. இதில் இந்த செம்மில் பார்த்தீங்கன்னா பி கிராஸ் ஏ, பி நமக்கு இப்போ ஏற்கனவே பார்த்த மாதிரிங்களா, அதை பி கிராஸ் ஏ மொத்தமாக கொடுத்துட்டோம். இதிலிருந்து பி தனியாகவும் ஏ தனியாகவும் பிரிக்கணும் நம்ம. ஃபைன், ஏ அண்ட் பி, ஏ கமா பி, ஏவும் பியும் தனியாக தனித்தனியாக நம்ம பிரிக்க போகிறோம். இதில் நான் என்ன சொல்ல வரேன், அந்த கொஸ்டின் நல்லா கவனிங்க. ஏ என்பது முதல்ல இருக்கக்கூடிய நம்பர், எதை சாரி, பி என்பது இங்கே என்ன இருக்கோ அதுதான் முதல் நம்பர். இங்கே பி இருக்குது, அப்போது இது பி, இது பி, ஃபஸ்ட் நம்பரெல்லாம் பி, இது பி, இது பி, இது பி, இது பி. அப்போது பி ஈக்குவல் டு ஏ விட்டுருவோம், ஏ ஃபஸ்ட் நம்பர் தான் பி, அதனால் பி ஈக்குவல் டு இது ரெண்டும் ஒன்றா இருக்குது அப்போ -2 ஒரு நம்பரு, இது ரெண்டும் ஒன்றா இருக்குது அப்போ 0 ரைட். தென் நெக்ஸ்ட்டு அது ரெண்டுமே ஒன்றா இருக்குது 3,
ஸோ பி ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டுமா? எது முன்னாடி இருக்கக்கூடிய நம்பரோ அதுதான் பி. தென் நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க பாரு, ஏ கேட்குறாங்க. ஏ எது? செகண்ட் நம்பர். இது ஏ, இது ஏ, இது ஏ, இது ஏ, இது ஏ, இது ஏ. குழப்பம் இல்லாமல் பார்க்கணும். பி சாரி ஏ ஈக்குவல் டு என்ன செய்ய போகிறோம்? இது மூணு ரைட்டு, கமா நாலு ரைட்டு, கமா மூணு இருக்குது, நாலு இருக்குது, மூணு இருக்குது, நாலு இருக்குது. ஸோ ரெண்டே நம்பர் தான் ஏ. சிம்பிள், வெரி ஈஸி அண்ட் சிம்பிள். ஏ தனியாக பிரிச்சுக்கிறோம், பி தனியாக பிரிச்சுக்கிறோம். இது ஏ கிராஸ் பி எழுதி பாருங்கள். இது இது ஒரு செட்டா, இது இது ஒரு செட்டா, முடிஞ்சிச்சா? ஏ கிராஸ் பி, இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு, முடிஞ்சு போச்சு. அடுத்தது ஜீரோ பாருங்கள், ஜீரோ கமா த்ரீ, ஜீரோ கமா ஃபோர். அடுத்தது ஃபோர், இது இது த்ரீ கூட பார்த்துக்கலாம், த்ரீ கமா த்ரீ, அங்கே பாருங்கள் த்ரீ கமா த்ரீ, த்ரீ கமா ஃபோர். இவ்வளோ தான் ஏ ஏ அண்ட் பி கண்டு தனித்தனியாக கண்டுபிடிக்கக்கூடியது. ஓகே, இவ்வளோ தான் ஈஸியாக பார்க்க போகிறோம். ரைட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.